இன்றைய முக்கிய செய்திகள். ஸ்டெர்லைட் ஆலை ஆய்வு செய்யும் மூவர் குழுவிற்கான அவகாசத்தை நவம்பர் 30 வரை தேசிய பசுமை தீர்ப்பாயம் நீட்டித்துள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஆனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ரேஷன் கடைகள் வழக்கம் போல் செயல்பட்டன. சபரிமலைக்கு செல்ல சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்துள்ள நிலையில் கேரள மாநிலம் கண்ணூரில் ஐயப்பனை தரிசிக்க மாலை அணிந்து இளம் பெண்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். தகுதி அடிப்படையிலான நபர்கள் அமெரிக்காவுக்கு வருவதற்கு தடையில்லை என்று டொனால்டு டிரம்ப் அறிவித்திருப்பது இந்தியர்களுக்கு ஆறுதலாக உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி 2013 முதல் 2018 வரை உள்ளூரில் 29 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 23 வெற்றி பெற்றதன் மூலம் புதிய சாதனை படைத்துள்ளது. விஜயகாந்தும் நானும் நல்ல நண்பர்கள், ஆனால் அரசியல் எங்கள் இருவரையும் பிரித்துவிட்டது என்று டி ராஜேந்தர் கூறியுள்ளார். மேலும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மாலை மலர் நியூஸ் ஆப்பை ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்ஸிலிருந்து இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள்.